வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஹிப்பா பாதி நடித்து அவரே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிற சிவகுமாரின் சபதம் படத்துடைய சென்சார் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் என்ன ஒரு வருஷத்தில் 365 நாள் 52 வாரத்தில் ரொம்ப லென்த்தாக போதும் முடிச்சு விட. சிவகுமாரின் சபதம் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படம் சென்சார் ஆன டேட் 20/9/2021. இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தில் டியூரேஷன் 138 மினிட்ஸ் 0.41 செகண்ட், அதாவது 2:18:41 ஓடக்கூடிய படம். சின்ன படம் தான் இது. இந்த படத்தில் ப்ரொடியூசர் சத்யஜோஜி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கெல்லாம் பெரிய கட்ஸ்லாம் கொடுக்கலங்க, மொத்தம் ஒரு 3 கட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 மியூட் த வேர்ட்ஸ் மயிறு, கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட்ஸ் ஒத்தா ஐட்டம், இந்த 2 கட்டை வார்த்தையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3 மியூட் த வேர்ட்ஸ் அப்பனுக்கு ஓத்தா அலாங் வித் ரீப்ளேஸ் த வேர்ட் ஃபக் அண்ட் ரிமூவ் த வேர்ட் சைக்கோ, இந்த வார்த்தையை சப்டைட்டிலேருந்து தூக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க, 4-5 கட்ட வார்த்தைகள் இருக்குது. பெருசாக சீன்ஸ்னு இந்த படத்தில் கட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஹிப்பா பாதிக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமே ஓரளவுக்கு சுமாராக தான் ஓடிருக்கு. பார்க்கலாம் இந்த படமும் சிறப்பாக ஓடுதா இல்லையான்ட்டு. சிவகுமாரின் சபதம் படத்துடைய டீட்டெயிலான ரிவ்யூவில் மீண்டும் சந்திப்போம். அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற மிகப்பெரிய படம் என்னென்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 10 நாளாக எல்லா யூடியூப் சேனலும் இந்த டேரக்டர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன படம்னா, அதுதான் ருத்ர தாண்டவம். திடீர்னு இந்த படம் உள்ளே வந்து வெறும் 10 நாளில் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இப்போ எல்லா தேட்டர்லேயும் பிக் ஸ்க்ரீனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துக்கு ஷோஸ்க்கு. பார்க்கலாம் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா ஓடுதா இல்லையான்ட்டு. இந்த படம் சென்சார் ஆன ரேட் 17/8/2021. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தில் டியூரேஷன் 168 மினிட்ஸ் 53 செகண்ட்ஸ், அதாவது 2:42:53 ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்த்தா இதுவும் 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் மோகன் குணசேகரன், அதாவது இந்த படத்தோட டைரக்டரான மோகன் ஜி தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் பேரில் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீனா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சென்னை. இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் கட்ஸ்லாம் இன்னும் கையில் கிடைக்கல. அந்த கட்ஸ்லாம் கிடச்சா ருத்ர தாண்டவம் படத்துடைய சென்சார் கட்ஸ்னே தனி வீடியோ போடுறேன். இந்த படமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட டீட்டெயிலான ரிவ்யூடன் வருகிறேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு பிக் பட்ஜெட் படம் என்னென்னா, நோ டைம் டு டை. 2020 ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஜேம்ஸ் பாண்ட் படமான இந்த படமும் விஜய் நடித்த மாஸ்டர் படமும் ஒரே நேரத்தில் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இந்த ரெண்டு பெரிய படத்துக்கும் ஷோஸ் எப்படி கொடுக்குறதுன்னு தியேட்டர்காரங்க அதுக்கு வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் நடந்ததே வேறு. ஒரு வழியாக மாஸ்டர் போன பொங்கல் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1500 கோடி செலவு பண்ணி பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் சென்சாரான டேட் 20/9/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 163 நிமிஷம் 31 நொடிகள், அதாவது 2:43:31 ஓடக்கூடிய படம் இது. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். படத்தோட டியூரேஷன் பார்த்தா இன்டர்வெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடும் போல இருக்குது. பெரிய படம், பார்ப்போம் இந்த படம் அவங்க நினச்ச மாதிரி கலெக்ஷன் நல்லதா இல்லையான்ட்டு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வார்னர் பிரஸ் பிக்சர்ஸ், சென்சார் பண்ணது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. இந்த ஜேம்ஸ் படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலான ரிவ்யூ சந்திக்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். பில்டப் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.